ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வைஷஸ் பிளாக். வைஷஸ் பிளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளாகுங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டேக்காக நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம். நான் கேக் நிறையா தடவை செஞ்சுருக்கேன், பட் எங்கள் அம்மாக்காக செய்கிறது இது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் செஞ்சுருந்தேன், பட் அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் எப்படியோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என் குவான்டிட்டி வைஸ் மட்டும்தான் வெரியாகும், பட் மெத்தட் எல்லாமே சரி தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ப்ரௌனி கேக்குங்க. ஸோ ப்ரௌனி கேக் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் எடுத்துக்கிட்டேன். குவான்டிட்டி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்துக்கிட்டேன். பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஐசிங் சுகர் போடுறேன். ஐசிங் சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து நார்மல் சால்ட் வந்து நல்லா பொடி பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ தட் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா சுகர் வந்து க்ரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து காஃபி டேஸ்ட் எங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கும், ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து காஃபி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் காஃபி லவர் மீன்ஸ் யூ கேன் ஆட் ஈவன் மோர் குவான்டிட்டி. ஸோ வந்து நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து கொக்கோ பவுடர் போடுறேன், பிகாஸ் ஆப்வியஸ்லி இது வந்து ப்ரௌனி கேக். ஸோ அதனால் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். ஸோ கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நான் அளவாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன் நான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக். ஸோ நான் இதில் வந்து ஒரு எக் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த கேக் செஞ்சது ஃபஸ்ட்டு கேக் செஞ்சது பெருசு இல்லையா, அதனால் நான் அதில் என்ன குவான்டிட்டி போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா எக் அடுத்து போட்டிருக்கேன். எக் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் ஒரு விஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் தான் வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் நார்மலான ஒரு விஸ்க் வச்சு தான் நான் கையிலே தான் நான் மிக்ஸ் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு என்னென்னா அந்த சுகர் இந்த காஃபி பவுடர் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும், லைக் கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆகணும் அந்த தண்ணியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலோ இல்லை தண்ணியோ இல்லை அது மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலாக கேக் வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க, காய்ச்சின மில்க்கு. பட் இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டரும் இந்த எக் மட்டும்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஜென்ரலான ஒரு மிக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நார்மலாக ஸ்பூனை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் வந்து வெனிலா எசன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போ பண்ணுற குவான்டிட்டி வந்து கம்மி, நான் ஃபஸ்ட்டு பண்ண குவான்டிட்டி ஆஃப் கேக் வந்து அதிகம். ஸோ அதனால் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண அந்த குவான்டிட்டி தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து 3 பேர். ஸோ நான் என்னோடய லைக் எங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டீஸ் இருக்காங்க, மசோதா தௌஃபிக்னட்டு, அவங்களுக்கு நான் வந்து இந்த கேக் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கேன். ஸோ அந்த குவான்டிட்டி தான் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அந்த நார்மலான ஒரு ஜென்டலான ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த காஃபி பவுடரும் அந்த சுகர் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிருக்கணுங்க. ஏன்னா அது நீங்கள் மெல்ட் கம்ப்ளீட்டாக அது வந்து டிசால்வ் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் கேக் செய்யும் போது உங்கள் கேக் மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் இல்லையா, ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த கருக் முறுக்கு அந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கணும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், பட் அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சுகர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகிருக்கணும், சுகர் அண்ட் காஃபி பவுடர். ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மைதா போட்டுட்டதுக்கப்புறமேட்டு மெதுவாக நான் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணலை, ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எனக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன்ஸ் வந்து நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேட்டர் வந்து எனக்கு ஓகேவாகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓவனில் இது செய்ய போகிறதில்ல,
குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேக் பேன் நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் இந்த கேக் பேன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நான் கீ சாரி பட்டர் வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நல்லா பாருங்கள், இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பட்டர் ஷீட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நான் அந்த ஃபிங்கர்ஸாலே நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறமும் திருப்பி நம்ம வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். ஸோ வந்து பட்டர் போட்டதுக்கப்புறமேட்டு தான் இந்த பேட்டரை வந்து நம்ம அந்த பேனில் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் அந்த வெசல். ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பட்டரால் வந்து நல்லாவே க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு என் கையில் கொஞ்சம் பட்டர் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் அண்ட் ஈவன் ஆக்கிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே எட்ஜஸ்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் வந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு அப்படியே லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பட் ஆப்வியஸ்லி வந்து ஸ்டிக் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நிறைய பட்டர் போட்டிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஈவனாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பேட்டர் வந்து நம்ம போடுறோம். ஸோ இது நான் செகண்ட் பண்ண கேக் அப்படின்றதுனால குவான்டிட்டி வந்து ரொம்ப 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 கம்மிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அந்த மிக்ஸ் பண்ணும் போதே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நிறைய வந்து சாக்லேட்ஸ் பார்ஸ் சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து நிறைய கட் பண்ணி வந்து போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட் அது பார்த்திங்கன்னா வந்து குக் ஆகிட்டதுக்கப்புறமே நான் அந்த கேக் பீஸ் வந்து நான் கட் பண்ணி நான் சாப்பிடும் போது உமை கார் சான்ஸே இல்லைங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சொல்லப்போனால் எங்களுக்கே கேக் பத்தலை, அப்படி இருந்தது. ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் ரொம்ப சாக்லேட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே வந்து சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது வந்து குக்கர்லேயே கொடுக்குற ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் நல்லா சால்ட் போட்டுட்டு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20 minutes நான் வச்சுட்டேன். 15 to 20 minutes நான் நல்லா ஹை ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கேக் பேட்டர் வந்து நான் உள்ளே செட் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நோ விசில் அண்ட் நோ ரப்பர். ஸோ இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதையும் உங்களுக்கு அந்தளவுக்கு வேகலை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் லைக் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 to 10 minutes வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வெந்துருச்சு எப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டூத்பிக்கோ இல்லை கத்தி அது கூட நீங்கள் சென்டரில் விட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து மேலே அந்த கத்தி மேலே வந்து கொஞ்சம் கூட வந்து படாமல் இருக்கணும், லைக் க்ளீனாக இருக்கணும். அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரொம்பவே குக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கேக் தாங்க நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக போட்டு செஞ்சது. அங்கே பார்த்தீங்களா நிறைய வந்து சாக்லேட்ஸுங்க, அது வந்து நல்லா ரொம்ப எம்மியாக இருந்தது சீரியஸாக. ஸோ நான் இப்போ இது வந்து டெக்கரேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து பாதாம் பவுடர் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து போடுறேன் மேலே. ஸோ நிறைய நம்ம பட்டர் போட்டனால நீங்களே பார்த்துருப்பீங்க, ஈஸியாக கேக் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அதனால் அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து பேப்பர் வந்து பீல் பண்ணிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை பீல் பண்ணனா போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த இதில் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த சாக்லேட் கனாஷ் வச்சு தான் நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் இல்லையா பாதாம் மிக்ஸ் பவுடர், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து சுகர் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணாவே மோர் தேன் எனஃப். ஸோ நான் வந்து இது பர்த்டே கேக்காக பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த கனாஷை வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு ஆவின் பால் கவர் இருக்கு இல்லையா, ஸோ நான் அது உள்ளே வந்து ஃபுல்லாக போட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ரப்பர் பேண்ட் இருந்தது. ஸோ வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னால் எந்தளவுக்கு வந்து அந்த கவரில் ஃபில் பண்ண முடியுதோ நான் அந்தளவுக்கு வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரப்பர் பேண்ட் வச்சு நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் எட்ஜை மட்டும் நான் வந்து சின்னதாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சின்னதாக கட் பண்ணணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் பார்த்தேன் ரொம்ப திக்காக தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு வேஸ்டான ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றதுக்காக. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு டிசைன்ஸ் வந்து இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் அந்த மாதிரி தான் நான் போட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படி ஜிக்ஸாக்ல ஒரு லைன் போட்டேன். ஸோ போட்டுட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணணுன்னா, பாதாம் அதெல்லாம் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த கேக் ரொம்பவே யம்மியாக இருந்ததுங்க, ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா இந்த ப்ரௌனி கேக் வந்து இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நான் பிளாக் ஃபாரஸ்ட்லாம் கூட நான் ரொம்ப நிறையா தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. பட் ப்ரௌனி கேக் வந்து நான் இந்தளவுக்கு நான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்னோடய கேக் அப்படின்றதுக்காக நான் ப்ரொமோட் பண்ணலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறது நான் செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எங்கள் அம்மா வந்து கேக் கட் பண்ணுறாங்க. எங்கள் எல்லாருக்குமே கேக் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அண்ட் மோரோவர் நாங்கள் இப்போ தான் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஷை, நாங்கள் மூணு பேருமே, அதனால் எங்கள் ஃபேஸை நாங்கள் காட்ட விரும்பலை. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் ஃபேஸ் நாங்கள் காட்டுறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சுருந்தேன் இல்லையா, அந்த கேக்கை வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப டெக்கரேட்டிவ் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்து பாதாம் பவுடர் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் அந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சுகர் கிரைண்ட் பண்ணதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், ஒர்க் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சீரியஸில் ஒர்த். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி பண்ண முடியுமோ நான் அந்தளவுக்கு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் டிஷ்ஷஸாக இருக்கட்டும் இல்லை ட்ராயிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஸ்கல்ச்சர் ஒர்க்காக இருக்கட்டும் நான் எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ போர் அடிக்காமல் இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.